நம்ம வந்து இந்த ஃப்ரெண்ட் சைட் ஆஃப் த சர் தாமஸ் மவுண்ட் ஷ்ரைனுக்கு முன்னாடி நிற்கிறோம். இந்த சர்ச் வந்து இஸ் நேஷ்னல் ஷ்ரைன். அது வந்து சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது. நம்ம பட் ரோடு வழியாக ஆக்சஸ் பண்ணலாம், டுவர்ட்ஸ் போரூர் போகிற அந்த பட் ரோடு வழியாக. இந்த சர்ச் வந்து டயசஸ் ஆஃப் செங்கல்பட்டு கீழே வருது. இந்த ஷ்ரைன் இஸ் ஆல்சோ டெடிக்கேட்டட் டு அவர் லேடி ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். இந்த புனித ஆலயம் 1523 கட்டினது. 8 ஜனவரி 2010 நேஷ்னல் ஷ்ரைன் என்று இந்த சர்ச் பேர் ஊட்டப்பட்டது. சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து ரெண்டு வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஒன்று வந்து படிக்கட்டு வழியாக, இன்னொன்று வந்து பின்னாடி போய் கீழர் ஆக்சஸ்க்காக கட்டின பேசேஜ். இது பின்பக்கம் வழி செல்லும் வழி இது டு த ஷ்ரைன். இந்த பேசேஜ்க்கு போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து 20 ரூபா வாங்குறாங்க. 1960s முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த லிட்டில் ஷ்ரைனுக்கு நம்ம வரத்துக்கு ஆக்சஸ் கிடையாது. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் வந்து இந்த சர்ச் பாரிஸ் ப்ரீஸ் வந்து ரெக்வஸ்ட் வச்சுட்டு மிலிட்ரி யூசேஜ் பண்ணி 1962 ஆஸ்ஃபால்ட் ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இந்த ஆஸ்ஃபால்ட் ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால தான் நம்ம இப்போதைக்கு இந்த ஆக்சஸ் நம்மளுக்கு இருக்குது. நம்ம ஸ்ட்ரைன் என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி இடது பக்கம் ஸ்டேர்கேஸ் வந்து லீட் பண்ணி இந்த வியூ பாயிண்ட் லீட் பண்ணுது. அந்த வியூ பாயிண்ட் எதுக்குன்னா பியூட்டிஃபுல் வியூ பாயிண்ட். அது வந்து சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் ஆஃப் த பிளேன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான இருக்கும். வியூ பாயிண்டோட வலது பக்கத்தில் சைனேஜ் இருக்குது. 15th and 16th centuries போர்ச்சுகீஸும் அர்மேனியன் ஷிப்ஸும் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக இந்தியாவில் ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கும் வெஸ்ட் கோஸ்ட்டுக்கும் வந்தாங்க. இந்த டைமில் மெனி மிஷினரிஸும் இந்தியாவுக்கு வந்துருந்தாங்க. அப்புறம் இந்த சைலர்ஸ் வந்து ட்ரேடிங் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி அவங்க ஹோம் லேண்ட் ட்ராவல் பண்ணும்போது அவங்க வந்து சர்ச்சில் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்கன்னு சொல்லி ஒரு பிலீஃப் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த சர்ச் வந்து அவங்களுக்கு ஒரு லைட் ஹவுஸாக ஒரு யூசேஜாக இருந்தது. சர்ச்சோட இடது பக்கம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஷோனர் ஷாப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் 7 ஸ்டாச்சுஸ் வச்சுருக்காங்க கேண்டில் ஸ்டாண்டோட. சென்ட் ஃப்ரான்சிஸ், சென்ட் ஜான் தி பிரிட்டோ, சென்ட் தேவசகாமணி பிள்ளை வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே சென்ட் தெரேசா ஆஃப் கல்கட்டா, சென்ட் மரியம் த்ரேசா, சென்ட் குஞ்சிச்சாங் அண்ட் சென்ட் கொரியோஸ் வச்சுருக்காங்க. சீனுக்கும் ஒரு ஒரு வரலாறு இருக்குது, அதை அப்கமிங் வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஜீசஸோட இறப்புக்கு பிறகு சென்ட் தாமஸும் மற்ற டிசைபிள்ஸும் உலக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனாங்க. ஜீசஸோட புகழையும் அவரோட டீச்சிங்ஸும் ஸ்ப்ரெட் பண்ணுறது. அந்த சர்ச் என்ட்ரு பண்ணோன்னா ரெண்டு சைட்லேயும் ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் ஸ்டாச்சுஸ் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டாச்சு என்னென்னா, சென்ட் தாமஸ் வந்து ப்ரே பண்ணும்போது அவருக்கு பிடிக்காதவங்கள அவரை வந்து ஈட்டியால் குத்தி கொள்கிற மாதிரியும் ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி மற்ற சைடில் இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. சென்ட் தாமஸ்க்கு இன்னொரு பேரும் உண்டு, டவுட்டிங் தாமஸ். அதுக்கு ஒரு வரலாறும் உண்டு. ஜீசஸ் வந்து உயிர் தந்ததுக்கப்புறம் தன் சீடர்களுக்கு காய்ச்சி கொடுத்தார். அந்த காய்ச்சி கொடுக்கும் போது சென்ட் தாமஸ் கூட இல்லாதனால அவர் ஜீசஸ் தான் வந்தார்னு அவர் நம்பவே இல்லை. மற்ற அப்போஸ்டலர்லாம் தாமஸ் கிட்ட இந்த மாதிரி ஜீசஸ் காய்ச்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும்போது தோமையார் நம்பாத டைமில் தோமையார் என்ன சொன்னார்னா, நான் எப்போது தன் விரலை ஜீசஸோட விழா எலும்புலையும் கையிலையும் பாதத்திலையும் அடிப்பட்ட இடத்துலையும் தொட்டு பார்க்குற வரைக்கும் தான் நம்ப மாட்டேன்னு சொல்கிறார். அப்போது ஜீசஸ் வந்து தோமையாருக்கு திருப்பியும் காய்ச்சி கொடுக்குறார். கொடுக்கும் போது அவர் சொல்கிறார், தோமா என் அடிப்பட்ட இடத்தை கொண்டு விரல் விட்டு பார் அப்படின்னு சொல்கிறார். அந்த மீனிங் தான் இந்த ஸ்டாச்சுவாக இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. என் 1523 ஃபாதர் கேஸ்பர் இந்த மலையில் ஒரு சின்ன சாப்பிள் கட்டணும்னு ஆசைப்பட்டார். அதே மாதிரி அவர் கட்டி முடித்தார். இந்த சாப்பில் நிறைய அந்த டைமில் ஏர்லி கிறிஸ்டின்ஸ் வந்து நிறைய விசிட்டர்ஸ் பண்ணதுனால 20 வருஷம் பிறகு 1547 இந்த சர்ச்சை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கினார், இன்னும் பெரிய சர்ச்சை கட்டினார். டைமில் இந்த சர்ச்சுக்கு இன்னொரு பேரும் உண்டு, த சர்ச் ஆஃப் ஆர் லேடி ஆஃப் மவுண்ட். ஃபாதர் கேஸ்பர் அவரோட சர்வீஸ்க்காக இந்த சர்ச்லேயே அவர் அடக்கம் பண்ணாங்க என்ட்ரன்ஸில். இப்போ நம்ம பார்க்குற சர்ச்சோட இன்டர்னல் வியூ ஆல்டர் ஃபேஸ் பண்ணுறது. இந்த சர்ச் வந்து நம்ம ப்ரே பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஆஃப் பீஸ் ஆஃப் மைண்டாக இருக்குது, ஏன்னா இட்ஸ் அவே ஃப்ரம் த சிட்டினால். இப்போ நம்ம பார்க்குறது சென்ட் தாமஸோட ஸ்டாச்சு. அவர் கீழே ரிலிக் வச்சுருக்காங்க. அந்த ரிலிக் என்னதுன்னா ஒரு டோ அவரோட டோ போன். இது விசிட்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது அவர் லேடி ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் மதர் மேரி.
இந்த ஸ்டாச்சு வந்து ரொம்ப ஸ்பெஷல். என்னென்னா நம்ம எங்கேயுமே நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு நம்ம பார்க்க முடியாது. இந்த லேடியோட ஸ்டாச்சு என்ன ஸ்பெஷல்னால், அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற போது ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு தான் இது. இப்போ நம்ம பார்க்குறது ரிலிக். த ரிலிக் கேன் பி அ போன் பீஸ் ஆஃப் சேன்ஸ் அண்ட் அப்போஸ்டல்ஸ். ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் சர்ச்சஸ்லேயும் சாப்பிள்ஸ்லேயும் ஒரு பெஸ்பிக்காலையும் வச்சுருப்பாங்க, ஆஸ் அ ரெப்ரஸன்டேட்டிவ் ஆர் மெமரி ஆஃப் தட் பர்டிகுலர் பர்சன். இது வந்து ஈச் சேன்ஸோட ஒரு ரிலிக் இங்கே வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அண்ட் வெரி இன்ஃபார்மேட்டிவ். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ட்ரெடிஷ்னல் பிலீஃப். செயின்ட் தாமஸ் வந்து ஒரு பாலாங்கல்ல செதுக்கினார் தன் கையால், அது ஒரு சிலுவையாக செதுக்கினார். அந்த சிலுவையை அவர் தொடர்ந்து பார்த்து ப்ரே பண்ணும்போது தன்னை பிடிக்காதவங்க வந்து தீட்டியால் குத்தி கொலை பண்ணாங்க முதுகில். அப்படி அவர் குத்தி கொலை பண்ணும்போது அந் அவரோட ரத்தம் வந்து அந்த கல் மேலே பதிஞ்சதுன்னு ஒரு பிலீஃப் ஒன்று உண்டு. இந்த கல் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக கண்டுபிடிச்சாங்க 1547 1547. எப்படின்னா, இந்த சர்ச் ஒரு கட்டணும்னு சொல்லி போர்ச்சுகீஸ் ஆசைப்பட்டு இந்த மலைக்கு மேலே எக்ஸ்கவேஷன் ஃபவுண்டேஷனுக்கு எக்ஸ்கவேஷன் பண்ணும்போது இந்த கல்லை கண்டுபிடிச்சு அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு இடத்துல வச்சாங்க. அதுக்கப்புறம் மக்கள் வந்து அதை தொடர்ந்து அதை பார்த்து அது நான் கடவுள் மேலே இருந்த நம்பிக்கையில் ப்ரே பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய மிராக்கிள்ஸ் இருந்தது ஒரு பிலீஃப் ஒன்று உண்டு. சர்ச் பின்புறம் ஒரு கொடிமரம் இருக்குது, கொடிமரத்து பக்கத்தில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு பக்கத்து சைதாபெட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அழகான வியூ பாயிண்ட்டும் இருக்குது. அதில் நிறைய பேர் விசிட்டர்ஸ் வந்து இது பார்க்குறதுக்காக்கே இந்த மலைக்கு வந்து இந்த சர்ச்சும் வந்து விசிட் பண்ணுவாங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கும், கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். 1964 போஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெண்டு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணாங்க, இமேஜ் ஆஃப் செயின்ட் தாமஸ் வச்சு. சர்ச்சோட வலது பக்கத்தில் தும்ப பிடிச்ச மாதா ஸ்டாச்சு இருக்குது, அவர் லேடி ஆஃப் நாட்ஸ். அங்கே வந்து மணல் மேடை வச்சுருக்காங்க, அதை ஆக்ட் ஆஃப் பெனன்ஸ்க்கும் சாக்ரிஃபைஸ்க்கும் பீப்புளை வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. நம்ம சர்ச் முன்புறம் இருக்கும், நம்ம வரும்போது சர்ச்சுக்கு பின்புறமாக கார் வழியாக தான், ஆனால் இப்போ நம்ம போகும்போது சர்ச்சுக்கு முன்புறமாக படிக்கட்டு வழியாக போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த படிக்கட்டுக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இந்த படிக்கட்டு எப்போ கட்டினாங்க, 16th century கட்டியிருக்கிறாங்க. இந்த படிக்கட்டு வந்து கட்டினது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து அர்மீனியன் கம்யூனிட்டியில் ஓல்டு மெட்ரஸில் இருந்தவங்க. டோட்டலாக 134 படிக்கட்டு உண்டு. அந்த படிக்கட்டு ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு ஸ்டேஷன் ஆஃப் த க்ராஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி பாப் சண்டே அப்போது நிறைய மக்கள் இங்கே வந்து விசிட் பண்ணிட்டு ஹோலி மாஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு போவாங்க. இந்த படிக்கட்டு கொஞ்சம் ஸ்டீப் தான், ஏறும்போது கொஞ்சம் ஈஸியாக ஏறிடலாம், ஆனால் இறங்கும்போது கொஞ்சம் ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது. நம்ம கீழே இறங்கினதுக்கப்புறம் திருப்பியும் செயின்ட் தாமஸோட ஸ்டாச்சு ஒன்று பார்க்க முடியுது. இந்த ஆலயம் கண்டிப்பாக நான் பார்க்க வேண்டிய இடம்.